லட்சோபலட்ச தமிழர் உள்ளங்களில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்ற அந்த மகத்தான மாமனிதர் நம்மோடு இல்லை. திரையுலகத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய தனி இடத்தையும், தமிழ் சமூகத்தின் உள்ளத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய இடத்தையும் உருவாக்கிவிட்டு இன்றைக்கு கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். உலகம் முழுவதும் தமிழர்கள் அவருக்காக கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கேப்டன் அவருடைய தியாகமும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய உழைப்பும் அவர் செய்த தொண்டும் மாந்த நேயத்தோடு மனித நேயத்தோடு ஏழு எளிய மக்களை அணுகி தாம் வாழ்கின்ற காலத்தில் லட்சக்கணக்கான மக்களின் பணி பசிப்பிணியை போக்கிய மகத்தான கலைஞன். அவர் புகழும் அவருடைய இந்த அரவணைப்பும் எல்லாரிடத்திலும் அவர் செலுத்திய அன்பும் காலத்தால் அழியாத ஒரு மிகப்பெரிய இடத்தை தன் வாழ்நாளில் பெற்ற கேப்டன் அவர்கள். அரசியல் களத்தில் நாங்கள் எதிரும் புதிருமாக இருந்தோம். சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ளே அமர்ந்து அங்கு என்னோடு அவர் பேசியது ஒரு குழந்தை போல் நடந்து கொண்ட விதம், அதையெல்லாம் பார்க்கின்ற போது எங்கள் நெஞ்சம்